மனசுக்கு நிறைவு கொடுக்குற மாதிரி, மனசை அமைதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாடல் தான் உண்மையாலுமே. அது நான் வந்து ஒர்த்தா சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு பாட்டு நிப்பாட்டணும் கூட தெரியல. அதுக்கப்புறம் அது எப்படி இருந்தாலும் அந்த பாட்டை முதல்ல முழுசாக கேட்டுருவோண்டா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னமும் இந்த வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பிரதீப் குமார் தான் பாடியிருக்காரு. சூப்பர் பா. வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சாங் மனமே ஃப்ரம் வெயில். இது வந்து எனக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பச்சை ரேப் அப்படிங்கிற ஒரு டீசர் நான் கேட்டிருந்தேன். அந்த டீசரோட இருங்க, இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து இது வந்து குட்வில் என்டர்டைன்மெண்ட்ஸ் அந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் டீசருக்கு அப்புறம் இந்த படத்தோட இருங்க, வேறு ஏதாவது வீடியோஸ் இருக்கா வெயிலை பற்றி அப்படின்னு பார்த்துட்டு. இல்லைங்க, டீசருக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. வீடியோ சாங்கை போஸ்ட் பண்ணியிருக்கிறது மனமே வீடியோ சாங் வெயில் மலையாள மூவி. ஷேன் நிகம், ஷேன் நிகம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது கும்பலாங்கி நைட்ஸில் தான். சரி நேராக பார்த்துருவோம், அதிகமாக பேசல. எப்படி இருக்க போகுது? ஏன்னா அந்த பச்சை ராப் இன்னும் எனக்கு ஒரு நல்ல வைப் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. வீடியோ பார்த்துருவோம். ஷேன் நிகம் ஈவா பேசுறாங்க. இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வராரா இல்லை வீட்டில் ஏதாவது சண்டை போட்டு போயிட்டு ரிட்டர்ன் வராரா அப்படின்னு புரியல. ஆனால் இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் அவங்க அம்மா பார்க்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு இந்த சீனில் புரியுது. ஏன்னா இந்த படத்தில் டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ சாங் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது தாண்டி இந்த படம் நான் பார்க்கவும் இல்லை. ஆனால் தேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு அந்த டீசர்லேயே சொல்லியிருந்தாங்க. கம்மிங் ஃப்ரைடேலேருந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தா. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சீன் வந்து ஒரு எமோஷன் சீனாகவும் ரொம்ப நாள் கழித்து பார்த்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க சொல்கிறாங்கன்னு புரியுது. தொடர்ந்து வீடியோ கேட்டுருவோம். மாறு கனியே பா, கிளாரிட்டி ஆஃப் மியூசிக் வெயில் வெயில் நல்ல ஒரு மனசுக்கு நிறைவு கொடுக்குற மாதிரி, மனசை அமைதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாடல் தான் உண்மையாலுமே. அது நான் வந்து ஒர்த்தா சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு பாட்டு நிப்பாட்டணும் கூட தெரியல. அதுக்கப்புறம் அது எப்படி இருந்தால் அந்த பாட்டை முதல்ல முழுசாக கேட்டுருவோண்டா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அற்புதமான பாடல். ஆனால் ரெண்டே ரெண்டு பாருங்கள், போட்டுட்டாங்க வோக்கல்ஸ் பிரதீப்குமார். அப்பா பிரதீப்குமார் பாருங்க, மலையாளத்தில் பாடியிருக்காரா? இதுவே செம்ம சூப்பர் விஷயம். லிரிசிஸ் விநாயக் சசிகுமார், கிட்டார் கேஎஸ் கிருஷ்ணா, கிட்டார் பிரஸ். அவர் வந்துட்டார்னா வாய்ஸ் மட்டும் போ, வாய்ஸு கிட்டார் வயலின் ஐயய்யோ வேற மாதிரி. கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு பாட்டு அதிகமாக கேட்க கேட்க பிரதீப்குமாருக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ரசிகனாக ஆகிட்டு வரேன், தாழ்ந்த ரசிகனாக போயிட்டுருக்கேன். பட் எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னமும் இந்த வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பிரதீப் குமார் தான் பாடியிருக்காரு. சூப்பர் பா. இந்த சாங் பற்றி வேற என்ன சொல்கிறேன் தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். பட் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப மைண்ட் ரொம்ப மூட் அவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாட்டு கேளுங்க. தமிழ் தெரியலையா மலையாளம் தெரியலன்னு நினைக்காதீங்க, உண்மையாலுமே அர்த்தம் புரிகிற மாதிரி தான் இருக்குது. கடல் மாதிரி இருக்குங்க மனசு. கடலை கண்ணால் பாரு, அந்த கடலில் வர நுரம் தான் உனக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொன்ன மாதிரி இருந்தது. அப்படி தான் எனக்கு இந்த லிரிக்கில் எனக்கு பிடிச்சது. எனக்கு ரொம்ப லைக் பண்ணேன், என்ஜாய் பண்ணேன், ஃபீல் பண்ணேன். அந்த அந்த சாங்குக்குள்ளே நம்மளால் உள்ளே போய் கேட்க முடியும் அப்படிங்கிறது இந்த பாடல் நான் உணர்ந்தேன். எனிவே தேங்க்ஸ் டு குட்வில் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஃபார் குட் சாங் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.